ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் நான் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் 7வது ப்ரோஸில் 2வது பார்ட் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து இப்போ இந்த 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கோம். நம்ம நோட்ஸில் என்ன டீட்டெயில்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோமோ சேம் அதே கண்டென்ட்டை தான் வீடியோவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களால் நோட்ஸ் வாங்க முடியலை அப்படின்னா நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணி ரெகுலராக பார்த்திங்கனாலே நம்ம கவர் பண்ணிடலாம். அண்ட் தென் உங்களுக்கு நோட்ஸ் வேணும், எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை, வீடியோ பார்த்து படிக்க முடியல அப்படிங்கிற நீங்கள் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எஸ்டிடி எக்ஸாம்க்கான நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ் வந்து இப்போ 2 டேஸில் வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் தென் 6th to 10th எக்கனாமிக்ஸ் நோட்ஸுமே என்னென்னா ரெடியாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 1 to 5th முக்கியமாக எஸ்டிடிக்கு 1 to 5th அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ 1 to 5th நோட்ஸும் என்னென்னா அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படிங்கிற கான்செப்டும் டெட்டர்மினட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவோட நமக்கு இந்த ப்ரோஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடியுது. 9th ஸ்டாண்டர்ட் ப்ரோஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடியுது. ஓகேவா? இப்போ டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படின்னாலே என்ன? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஹின்ஸை நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டெவலப் பண்ணி பெருசாக்குறோம், அதை தான் என்னென்னா டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஹின்ஸை நம்ம டெவலப் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிடணும், ஸோ டெவலப்பிங் ஹின்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரேசஸ், ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய ஷார்ட் ஷார்ட்டான சென்டென்ஸ், அதுதான் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃப்ரேசஸை ஒரு ஃபுல் சென்டென்ஸாக நம்ம வந்துட்டு மாற்றி அமைக்கிறது. அதுக்கப்புறமா அதை ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு பேராகிராஃபாக, ஒரு ஆர்டர் வைஸ் நல்ல ஆர்டராக ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது தான் டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரேசஸை ஃபுல் சென்டென்ஸாக மாற்றி அதை ஒரு நல்ல பேராகிராஃபாக மாற்றுறது தான் டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம எப்போதுமே ஒரு ஹிண்டை நல்லா டெவலப் பண்ணும்போது அதை 2-3 தடவை நல்ல கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அந்த பேசேஜில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஜாட் டவுன் த பாயிண்ட்ஸ். ஜாட் டவுன் த பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன? கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு ஆர்டராக நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டை சுருக்கி நம்ம வந்துட்டு எழுதிக்கணும். இஃப் த அடுத்ததான் என்னென்னா, இஃப் த ஈவெண்ட்ஸ் இந்த பேசேஜ் ஆர் இன் ப்ரெசன்ட் டென்ஸ், நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹிண்டில் வந்துட்டு நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம அதை ஸ்டோரியாக எழுதும் போது அதை மாற்றி நம்ம பேராகிராஃபாக அமைக்கும் போது அதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் என்ன பண்ணணும், அமைக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா அதை பாஸ்ட் டென்ஸில் அமைக்கணும். அதுக்கப்புறமா அதை 2 அல்லது 3 பேராகிராஃப் வர மாதிரி அந்த மேட்ரை அரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ இதுதான் என்னென்னா டெவலப்பிங் ஹின்ஸ், ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்டை டெவலப் பண்ணி எழுதுறது. ஓகேவா? இதுதான் டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் என்ன, நீங்கள் இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க, ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றி எழுதணும் அப்படிங்கிறத. ஓகேவா? அடுத்ததா அதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு டைட்டில் கொடுக்கணும். இதுதான் டெவலப்பிங் ஹின்ஸ் அப்படிங்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது கிராமரில் டெட்டர்மினர்ஸ். டெட்டர்மினர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டெட்டர்மினர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டர்மினர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக, இன்ட்ரடியூஸர் நவுன், அதாவது ஒரு நவுன் ஒரு பெயர் சொல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டெட்டர்மினர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட், அந்த நவுன் அந்த பெயர் சொல் இருக்குல்ல, அந்த பெயர் சொல்லை பற்றி சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து வளவன் இருக்கான், வளவன் வந்துட்டு ஒரு நல்ல வளவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அவன் வந்துட்டு கிளவர் பாய், பாய்ங்கிறத கிளவர் பாய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நவுனை நம்ம வந்துட்டு அந்த நவுனை பற்றி சில இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காகவும் இந்த டெட்டர்மினர்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த நவுனை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுப்போமே தவிர இது வந்து டெஸ்கிரைப் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்கிரைப் பண்ணாது, நமக்கு நவுனை டெஸ்கிரைப் பண்ணுறது எதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், இது முன்னாடியே பார்த்துருப்போம். அட்ஜெக்டிவ். ஓகேவா? அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனை டெஸ்கிரைப் பண்ணும். இந்த டெட்டர்மினர்ஸ் அப்படிங்கிறது நவுனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், ஆனால் அதை டெஸ்கிரைப் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த கிளவர் பாய் அதெல்லாம் நம்ம அட்ஜெக்டிவ்ல வந்துட்டு படிச்சிருப்போம். இங்கே இந்த டெட்டர்மினர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தவறுமே தவிர அதை பற்றி டெஸ்கிரைப் பண்ணாது. ஓகேவா? நல்லா மைண்டில் போட்டுக்கோங்க. நவுனை டெஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ், நவுனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்க
இருக்கிறது டெட்டர்மினர்ஸ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. டெட்டர்மினர்ஸை எப்போதுமே ஃபாலோ பண்ணி என்ன வரும் அப்படின்னா நவுன் வந்துட்டு வரும். இப்போது கீழே கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு பால் அப்படிங்கிறது என்னென்னா நவுன் ஓகேவா, கேட்ஸ் அப்படிங்கிறது நவுன், சன்னுங்கிறது நவுன், ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது நவுன். அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே என்னது டெட்டர்மினர்ஸ். தி, ஃபைவ், ஹிஸ், சம், இது எல்லாமே நம்ம டெட்டர்மினர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெட்டர்மினர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம இப்படி பின்னாடி பார்ப்போம் ஓகேவா. இப்போது டெட்டர்மினர்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கட்டாயம் என்ன வரும், ஒரு நவுன் வந்துட்டு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்பிள் இஸ் ஏ ஹெல்த்தி ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆப்பிள் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் ஓகேவா, நவுன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்பிளுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, ஆன் வந்திருக்கு, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டெட்டர்மினர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இதில் கேட் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஒரு பெயர்ச்சொல். கேட்டுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, டூ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ டூ அப்படிங்கிறது நமக்கு இங்கே என்னது, நமக்கு டெட்டர்மினர்ஸாக இருக்குது. அடுத்ததாக மை ஃபாதர் ஹேஸ் மெனி கார்ஸ். கார்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் சொல் தான், ஃபாதருங்கிறதும் பெயர் சொல் தான். ஃபாதருக்கு முன்னாடி வந்திருக்க மை, கார்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்க மெனி, இந்த ரெண்டுமே நம்ம என்ன தான் சொல்கிறோம், டெட்டர்மினர்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் ஓகேவா. இப்போது இந்த டெட்டர்மினர்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஆர்டிகிள்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ், பொசசிவ் அப்ஜெக்டிவ்ஸ், குவான்டிஃபயர்ஸ், கார்டினல் நம்பர்ஸ், ஆர்டினல் நம்பர்ஸ், இது எல்லாமே என்னென்னா டெட்டர்மினர்ஸோட ஆறு டைப்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. இப்போ ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு மூணே மூணு தான் வரும், என்னென்ன ஏ அண்ட் த ஓகேவா, ஏ அண்ட் த, இந்த மூணு தான் வரும் ஆர்டிகிள்ஸாக. ஸோ இதான் டெட்டர்மினர்ஸ்னு சொல்கிறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன, திஸ், டேட்டு, தீஸ், தோஸ், இதெல்லாம் நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக பொசசிவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்ன, மை, ஆர், யுவர், ஹிஸ், ஹெர், இட்ஸ், தயர், இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், பொசசிவ் அப்ஜெக்டிவ். அதாவது என்னுடையது, எங்களுடையது, உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சொந்தம் கொண்டாடுறோம்ல. ஸோ இந்த மாதிரி வர்றதை நம்ம பொசசிவ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்ததாக குவான்டிஃபயர்ஸ். குவான்டிஃபயர்ஸ்னால் என்ன, அளக்கிறது. அப்போது சம், எனி, ஃபியூ, லிட்டில், மோர், மச், மெனி, எவரி, இதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்லலாம், குவான்டிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முக்கியமாக நீங்கள் இந்த இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த கார்டினல் நம்பர்ஸ், ஆர்டினல் நம்பர்ஸ், இதிலிருந்து க்வெஸ்சன்ஸ் வரலாம். ஸோ கார்டினல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம 1, 2, 3, 20 இந்த மாதிரி நார்மலாக நம்பர் சொல்கிறத கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 20th அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. இப்போ ரோமன் லெட்டர்லலாம் எழுதும்போது இது 10th அப்படின்னு சொல்லுவோம், இது 8th அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறத ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. இந்த குவான்டிஃபயர்ஸில் இன்னும் சிலது கொடுத்துருப்பாங்க, கீழே பாக்ஸில் கொடுத்தது போக இன்னும் சிலது இருக்கும், அதையும் பார்த்துடலாம். என்னென்ன குவான்டிஃபயர்ஸ் அப்படின்னா, ஆல், எனி, எனஃப், லெஸ், எ லாட் ஆஃப், மோர், மோஸ்ட், நோ, நன் ஆஃப், சம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், இந்த ரெண்டு இது வர்ற இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நான் ரீட் பண்ண குவான்டிஃபயர்ஸ் எல்லாமே கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், எந்த நவுனாக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் கீழே கொடுத்துருக்கக்கூடிய குவான்டிஃபயர்ஸ் பார்த்திங்கன்னா கவுண்டபிள் நவுன் மட்டும்தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் ஓகேவா. போத், ஈச், எய்தர், ஃபிவர், நெய்தர், இந்த மாதிரியான குவான்டிஃபயர்ஸை நம்ம கவுண்டபிள் நவுனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அது அன்கவுண்டபிளா இருந்துச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம வந்துட்டு இந்த இதை யூஸ் பண்ண முடியாது ஓகேவா. ஏன்னா இது வந்து கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிஃபயர்ஸ் ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் டிட்டர்மைனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹுட் யூ பிரிங் மீ டேஷ் டூல்ஸ் ஐ லெஃப்ட் இன் த கார்டன். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்துட்டு கொண்டு வாரியா, நான் வந்துட்டு கார்டனில் விட்டுட்டு வந்த டூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது கார்டனில் விட்டுட்டு வந்த டூல்ஸ் அப்படிங்கிறது வேறு எங்கேயோ இருக்குது ஓகேவா. இந்த இடத்துல திஸ் தீஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் திஸ், அதாவது இந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். தோஸ் அப்படின்னா அங்கே, அந்த அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி. அப்போ இந்த கார்டனில் விட்டுட்டு வந்த டூல்ஸ் அப்படிங்கும்போது தோஸ் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது வேறு ஒரு இடத்துல இருக்குதை குறிக்குது ஓகேவா. அடுத்ததாக ரெண்டாவது, த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். இங்கே ஏன் த போடுதான் அப்படின்னா ஆர்டிகல்ஸில் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய அதாவது மவுண்டைன்ஸ்,
ஹிமாலயாஸ்லாம் போட்டோம்னா தே போடணும், ஓஷன்லாம் போட்டோம்னா அடுத்து இம்பார்ட்டன்ட் புக் போட்டோம்னா அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அந்த இடத்துல தி எர்த் அப்படிங்கிறது வந்தாலும் தி தான் போடணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன போடுறோம் இங்கே தி எர்த் ரிவால்வ் அரவுண்ட் த சன். இந்த காமனான இந்த முக்கியமான ஒரு பொதுவான ஆப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே என்னென்னா அந்த தி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ஐ ஃபவுண்ட் டேஷ் 1 ருபி காயின் இந்த பிளே கிரவுண்ட் வைல் பிளேயிங்க. இங்கே ஏன் ஆன் யூஸ் பண்ணலை? ஸோ என்னென்னா நம்ம படிச்சிருப்போம் ஆர்டிகல்ஸில் AEIOU இந்த 5 வந்துச்சுன்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஆனால் அது வந்துட்டு அப்படி கிடையாது, அது நம்ம ரீட் பண்ணுற விதமாக ரீட் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு இந்த ஆன் அப்படிங்கிறத போடுவோம் ஓகேவா. ஸோ என்னென்னா நம்ம தமிழ் உயிரெழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் உயிரெழுத்து ஆனாவனா ஈனா என்ன இருக்குல்ல, ஸோ அந்த இதில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே வந்துட்டு ஆன் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஏ தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இது வந்துட்டு 1 ருபி அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு அது நம்ம உயிரெழுத்தில் இருக்க ஆன் யூஸ் பண்ணணும். ஆனால் அதோட ப்ரொனவுன்சியேஷனே தப்பு. நம்ம இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா 1 ருபி அப்படின்னு தான் சொல்லணும், வா ஓகேவா. 1 ருபி அப்படின் தான் என்னென்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இது ஆக்சுவலாக. அப்போ 1 ருபி அப்படிங்கும்போது வா வந்துடுது, அது உயிரெழுத்து கிடையாது. அப்போ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏ தான் யூஸ் பண்ணணும், ஆன் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா. அடுத்தது பாருங்க, தெர் ஆர் நாட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் த லைப்ரரி. ஸோ இங்கே என்னன்னா நமக்கு மெனி அப்படிங்கிறது தான் கரெக்ட், மச் வந்துட்டு வராது. அது மாதிரி எ லாட் ஆஃப் கொடுத்துருந்தாங்கன்னா லாட் போடலாம் ஓகேவா. இங்கே கொடுக்காதனால நம்ம மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னன்னா கரெக்டாக வரும். அடுத்ததா இட் வாஸ் அன் அன்ஃபர்கட்டபிள் வருதா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், அன்ஃபர்கட்டபிள் ஆனா. அப்போ இது வந்துட்டு உயிரெழுத்து. அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. அடுத்ததா ஐ ஹாவன்ட் காட் டேஷ் பிக்சர் இன் மை பெட்ரூம். ஐ ஹாவன்ட் எந்த பிக்சருமே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க ஓகேவா. ஸோ எனி அப்படிங்கிறது தான் என்ன இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட், ஹி செட் தட் ஹி வாண்டட் டு பிகம் அன் என்ஜினியர். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ஜினியர்னு சொல்லக்கூடாது, என்ஜினியர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இன்ஜினியர்னு சொன்னாலும் அதான் வரும், பட் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தீங்கன்னா என்ஜினியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அது உயிரெழுத்து. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், அன் என்ஜினியர் அப்படிங்கிறத போடுறோம். அடுத்து, கோகிலா கேவ் அ பென் டு டேஷ் சைல்ட் இன் த கிளாஸ் ரூம் ஆன் ஹர் பர்த்டே. அவளோட பர்த்டேக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணுறா, பென் வந்துட்டு கொடுக்குறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனி கண்டிப்பாக வராது, ஆல் போடலாம், ஆல் த சைல்டு அப்படின்னு போட்டால் தான் கரெக்டாக வரும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஈச் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம். அடுத்ததா, ஐ ஹாவ் காட் டு சால்வ் டேஷ் மேத் ப்ராப்ளம் பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப். ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா சம் மேத் ப்ராப்ளம், கொஞ்சம் மேக்ஸ் ப்ராப்ளமாவது நான் வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்லீப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து, இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். லார்ஜஸ்ட், ஸோ இது வந்து என்ன டிகிரி, நமக்கு லார்ஜஸ்ட் சூப்பர் லேட்டிவ் டிகிரியில் வந்துட்டு வரும் ஓகேவா. அப்போ நம்ம த யூஸ் பண்ணணும். அடுத்ததான், மை ஃபாதர் டசன்ட் ட்ரிங்க் டேஷ் காஃபி. மெனி காஃபி வருது, மச் காஃபி அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். ஐ ஆல்வேஸ் கீப் டேஷ் மணி இன் மை வாலெட் ஃபார் எமர்ஜென்சிஸ். சம் மணி அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டு, நம்ம ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணாலே நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். அடுத்து, திஸ் இயர் வி ஆர் செலிப்ரேட்டிங் மை சிஸ்டர்ஸ் ஏ 2 பர்த்டே அப்படிங்கிறது கரெக்டாக வராது. சிஸ்டர்ஸ் ஏ பர்த்டே கரெக்டாக வராது, செகண்ட் பர்த்டே ஓகேவா. ஸோ செகண்ட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம், ஆர்டினல் நம்பர் ஓகேவா. சொந்த மாதிரி கேட்கலாம், செகண்டுங்கிறது என்ன நம்பர், டேஷ் நம்பர், ஆர்டினல் நம்பரா, கார்டினல் நம்பரா, இல்லை வேற ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கலாம் ஓகேவா. அடுத்து, ஐ ஹாவ் டேஷ் பென்சில் வித் மீ. இந்த இடத்துல தேர்ட் பென்சில்னு போட முடியாதுல்ல, ஸோ 3 பென்சில் அப்படிங்கிறது கரெக்ட். வாட் இஸ் டேட் நாய்ஸ், ஐ திங்க் இட் இஸ் டேஷ் ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் ஏரோப்ளேன் ஓகேவா, ஏ அப்படிங்கிறது நமக்கு உயிரெழுத்து. ஸோ ஆன் ஏரோப்ளேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு டெட்டர்மினர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் தென் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அடுத்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சையும் கொஞ்சம் ஈஸியாக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. நிறையா இருக்குது, அதனால் நம்ம எதை எதை வந்துட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக என்னென்னா டைரி ரைட்டிங்கோட நமக்கு இந்த ப்ரோஸ் கம்ப்ளீட் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த ப்ரோஸ் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு 9th சப்ளிமெண்ட்ரி போயம் முடிச்சுட்டு 8th சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாமா, இல்லை 8th முடிச்சிடலாமா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.